அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்னைக்கும் ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 94 சங்கீதம் 18 வசனம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. எவ்வளோ உண்மையான வார்த்தை பாருங்கள். எப்போ கால் சறுக்கும்? ஒன்று மேலே போனால் அங்கே பிடிப்பு இல்லாமல் சறுக்கும், இல்லாவிட்டால் கீழான பள்ளமான பகுதிக்கு கடந்து போகும்போது அங்கு சறுக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையினுடைய மேல் பகுதிக்கு கடந்து போனாலும், உயர்வுக்கு கடந்து போனாலும், தாழ்வான பகுதிக்கு, வாழ்க்கை நன்மையே இல்லாத பகுதிக்கு கடந்து போனாலும், அங்கு விழுந்து விடாதபடிக்கு, காயம் ஏற்படாதபடிக்கு அரவணைக்கிற கரம், கிருபையுள்ள கரம், ஆண்டவருடைய கரம் அங்கு தாங்கி பிடிக்கிறது. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில ரெண்டு சம்பவம் நடந்தது. 24 சங்கீதத்திலே 4 வசனத்திலே சொல்லுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்வார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது அங்கு விழுந்து விடாதபடிக்கு, சறுக்கி விடாதபடிக்கு அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றி கிருபையினால் என்னை தாங்குகிறார். 84 சங்கீதத்திலே அழுகையின் பள்ளத்தாக்குள்ளாய், கண்ணீரின் பள்ளத்தாக்குள்ளாய், வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிக்கு எந்த பகுதிக்கு போனாலும் விழுந்து அவருடைய காயம் ஏற்படாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ எந்த சூழ்நிலையிலேயோ அவர்களை அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் தாங்கி திரும்பவும் கட்டி எடுத்து அவர்களை உயர்த்த வைக்கிறது. அல்லேலூயா. அருமையான சகோதரனை சகோதரியே, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு போராட்டத்தில், சஞ்சலத்தில் இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கலாம், கீழே இறங்கி எத்தனையோ வேதனைக்குள்ளாக இருக்கலாம். ஒரு சின்ன காரியம் நடந்த போது உலகம் சொல்லும், அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை, பயங்கர அடிபட்டாங்க, பயங்கர அழிவு வந்துச்சது, பயங்கர போராட்டம் வந்துச்சது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இது ஒண்ணுமே இல்லப்பா, சாதாரண காரியம், நான் உன்னை தூக்கி நிலை நிறுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்வார். தேவ பிள்ளைய, சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை தூக்கி நிலை நிறுத்தி உங்கள் ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். மேலே போனாலும் சறுக்கல் உண்டு, அது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கலாம். தாவீது அவர் உயர உயர, கர்த்தர் அவரை உயர்த்த உயர்த்த ஏராளமான போராட்டம். ஆரம்பமே, தாவீதினுடைய ஆரம்பமே, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000. இதை கேட்ட உடனே சவுலுக்கு பயங்கர ஜலசி பொறாம வந்து தாவீதை கொல்ல பார்த்தான். எத்தனையோ முறை அங்கு அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, உடைய மகனாலே போராட்டம் வந்தது, எத்தனையோ சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை வந்தது, ஒன்றிலும் தாவீதினுடைய வாழ்க்கை சறுக்காதபடிக்கு கர்த்தர் காத்தார். எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலே தாவீது கடந்து போனாலும் கர்த்தர் விழுந்து விடாதபடிக்கு, அதாவது பின்மாற்றத்துக்குள் போய் விடாதபடிக்கு அவருடைய கரம் தூக்கி எடுத்தது. அவருடைய பையன் சாலமோனை பாருங்கள், பின்பு வந்த ராஜாக்களை பாருங்கள், அவர்கள் உயர்வில் இருந்த போது அவர்கள் கால் சறுக்கி அந்நிய தெய்வங்களிடத்திலே போய் மாட்டிக்கொண்டார்கள், பல பாவங்கள் செய்தார்கள். பின்பு வருகிற ராஜாக்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது எத்தனை போராட்டங்கள் வந்தது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கை, அவர் மேலே போனாலும் அவருடைய கால் சறுக்காதபடி காத்தார். இந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ மேலே எழும்பும் போது என்னுடைய கரத்தை பிடித்துக்கொள், என் கால் சறுக்குகிறது என்று ஆண்டவரிடத்திலே சொல்லு, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்குள்ள பெருமை வந்துட்டது, எனக்குள்ள புகழ்ச்சி வந்துட்டது, எனக்குள்ள மேட்டிமை வந்துட்டது, என்னை கால் சறுக்குது, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. கீழே இறங்கும் போது ஐயோ என்னால ஜெபிக்க முடியல, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, என் கால் சறுக்குகிறது, என்னால ஆண்டவரை தேட முடியல, என்னுடைய கஷ்டம் என்னை இருத்துகிறது, என்னை காப்பாத்துங்க சொல்லும்போது அவருடைய கிருபை தாங்கி தூக்கி எடுத்து நிலை நிறுத்த வல்லமை உள்ளது. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தாவே கால் சறுக்குகிறது, என்னை தூக்கி எடுத்துங்க, நிறுத்துங்க ராஜா அப்படின்னு சொல்லுவோமா? கர்த்தர் நிச்சயமா நிறுத்தி திரும்பவுமாய் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிப்பார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அருமை பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உம்முடைய கிருபை தாங்கினது என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல
ஏதோ ஒரு பகுதியிலே சருக்கள் உண்டாகி வாழ்க்கை நன்மைகளை இழந்து தவிக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் மேல் மனதுருகி தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி இந்த நாளை சந்தோஷப்படத்தக்கதாக வரும் காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen.